फ्रेंड्स वेलकम टू लक्षिका समेल நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம லட்சிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஆல்ட்ர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சாஃப்ட்டான ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு நல்ல ஸ்பாஞ்சியா ஜூசியா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் பால் சக்கரை ஏலக்காய் எலுமிச்சைப்பழம் வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கேன் இப்போ பால் நல்லா காயட்டோங்க ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க அப்பதான் பன்னீர் கொஞ்சம் அதிகமா வரும் இப்போ பாருங்க பால் பொங்கி வர போது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லங்க ஒரு கொதி வந்தேனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த லெமன் ஜூஸை இப்போ இதல ஆட் பண்ணிக்கலாம் लेमन जूस बदला विनीगर कूड़ आड पनिकलांगा इप्पा आड पनेटु और वाटी नल्ला मिक्स पनेंगा मिक्स पन्नम होदु नम्मलुक्कु पनीर तनिया तन्नी तनिया पिरिंजु वंदुरोंगा पारुंगा इंदा मारी इप्पा इदु कोंजा आरटों नम्म अदुक्कुल्ला और फिल्टर एड़ुत्तुक्कलां अदुक्कु मेले इंदा मारी और तुनी पोट्टुक्कलांगा इप्पो नल्ला आरिडुच्चुंगा नम्म फिल्टर पन्नी पनीर तनिया एड़ुत्तुक्कलां தண்ணி வந்து சுத்தமா இருக்க கூடாதுங்க நல்ல தண்ணி வடிச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம லெமன் சேர்த்துள்ள அதனால ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா பிரஸ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லனா நம்ம சாப்பிடும்போது அந்த புளிப்பு தன்மை இருக்கும் அதனால தான் இப்போ இத நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க தண்ணி சுத்தமா இருக்க கூடாது தண்ணி சுத்தமா இல்லாம எடுத்தாதான் பன்னீர் நல்லா சாஃப்ட்டா வரும் இப்போ பாருங்க நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பன்னீர் பார்க்கிறதுக்கு கொரகொரப்பா தாங்க இருக்கும் நம்ம வந்து நல்லா இத பிசைஞ்சி சாஃப்ட்டா கொண்டு வரணும் இப்போ அதுக்கு நான் ஒரு ப்ளேட்ல மாத்திக்கிட்டேன் ப்ளேட்ல மாத்திட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஊதுத்து விட்டுருங்க பன்னீரை ஃபுல்லா ஊதுத்து விட்டுட்டு நம்ம உள்ளங்கை இருக்கல உள்ளங்கை வச்சி நல்லா பிரஸ் பண்ணி நல்லா சாஃப்ட்டா கொண்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க ஒரே இடத்துல ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பிரஸ் பண்ணி பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம் ஒண்ணா சேர்த்துட்டு சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு கொண்டு வந்தறலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிசைஞ்சி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லா சாஃப்ட்டா வரும் இப்போ இதில இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பால் சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டும் போது ரொம்ப கிராக் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம பன்னீர் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னொன்னு இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க நம்ம பன்னீர் பால்ஸ்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்கும்போதே சூப்பரா இருக்கு நான் சொல்ற மாதிரியே செஞ்சு பாருங்க நல்லா வரும் இப்போ நம்ம சக்கரை பாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல 1 கப் sugar ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து 1/4 கிலோ கரெக்ட்டா இப்போ இது கூட 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு எந்த கப்ல நம்ம சக்கரை எடுத்தோமோ அதே கப்ல 5 கப் தண்ணி எடுத்துக்கலாம் அளவு இது கரெக்ட்டா இருக்கும்ங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா mix பண்ணிட்டு சக்கரைய நல்லா கரையட்டுங்க சக்கரை கரஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் 5 நிமிஷம் கொதிச்சா போடுங்க இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பன்னீர் பால்ஸ் ஒன்னொண்ணே ஆட் பண்ணிக்கலாம் பொறுமையா ஒன்னொண்ணே ஆட் பண்ணுங்க பாருங்க இப்போ எல்லastype ஆட் பண்ணியாச்சு ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம் க்ளோஸ் பண்ணிட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம ரசகுல்லாலாம் போட்டதை விட சைஸ் பெருசா இருக்கு அவ்ளோதாங்க
நம்ம ரசகுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.